தத்தைத்தானீர் எஞ்சொல்லச் சொல்லுகிறேன் அனஹீர்ஹாள் எல்லைச் சுமந்திருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் இல்லை குழா விளையாட்டொழியும் வரா திருப்பேரையில் சிவன்மானே ஆழ்வார்கள் வகாலி அருளி செயல்வகாலி தாழ்வகாதுவில் குருவரதகம் வகாலி ஏழ்வகாறு மொய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தகம் வகாலி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வெள்ளிய நாகம் கேட்டு வித்தகன்ற விண்ணோகம் கெல்லிய மகாள் தெந்திரப்பேர் சென்று புக உள்ளமங்கே பத்து நின்னதன்மை மகரும் சடகோபர்க்கு அத்தவர்கள் தாகம் மாலியார் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேதகு தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆழ்வார்கள் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எனது வணக்கம். திரு சடகோபன் அவர்கள், உண்மையிலேயே இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது சடகோபன் அவர்களின் முதல் புத்தகம் தானா என்ற எனக்கு ஒரு ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள், இது சார்பில்லாத ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸ்தானமலையான் அப்படின்னு இப்போ அகில பாரத துணை பொதுச் செயலாளராக விஹெச்பியில் இருக்காங்க. ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் என்ற மாபெரும் இயக்கத்தை பத்தி ஒரு அறிமுக ஒரு உரையாக அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு காரியாலயத்தில் எனக்கு கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் வந்து அப்போ வந்து தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி இந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஹெட், இன்னைக்கு செந்தில்ஜி இருக்கிற பொறுப்பில் அவர்கிட்ட இருந்தார், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்களே, ஒரு கன்மேன் இல்லாமல் நீங்கள் பாட்டு போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்களேன்னு கேட்டபோது, அப்போ ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு இருந்தார், அதான் ஃபஸ்ட் டைம். 4 நாளைக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு கீழே உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம், ஒரு பருக்கை கூட சிந்தாமல் கடைசி பருக்கையை வாயில் வச்சுட்டே சொன்னார், இந்திரா காந்தியை சுட்டு கொண்டது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தான், கொல்லணும்னு முடிவெடுத்துட்டா அந்த கடவுள் முடிவெடுத்துட்டா யாரை காப்பாற்ற முடியும், ஏன்னா தேசத்துக்காக வேலை பார்க்குறேன் தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்தை நம்புகிறேன், போகிற உயிர் போகும், கடைசி மூச்சு வரைக்கும் நாட்டுக்கு உழைப்பேன் ஒரு வார்த்தையை சொன்னார், அதிர்ந்து போயிட்டேன். அதுதான் வந்து சங்கத்துக்கு குறித்த ஒரு பார்வை. நான் ஒரு ஆப்போசிட் சைடில் இருந்தேன். இப்போ இவங்க சொன்ன இதெல்லாம் எனக்கும் ஒரு 10 தொழில் இருக்குது, நானும் பிஇலேருந்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கலாம், நிறைய சோத்துக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய பேர் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், சங்கம் என்ற ஒரு விஷயம் தெரியாமலே வளர்ந்த பிறகு சங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரி ஆக இருந்தவர் இந்த விஷயத்தை சொன்னப்புறம் அதோட பார்வையே மாறியது. ரெண்டாவது திரு நம்பிநாதன் அவர்கள், நான் வந்து சங்கத்தோட ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் ஆண்டாளை குறித்து ஒரு கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் தவறாக சொன்ன பொழுது அதற்காக ஒரு போராட்டம் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது, அதற்கு வந்து பெரிய அளவில் குரல் கொடுத்தவர் வந்து அண்ணன் எச்ராஜா அவர்கள். அந்த போராட்டத்தில் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பெரிய பங்களித்தவர் நம்பிநாராயண்ஜி அவர்கள். இதே ஒரு ஹாலில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுடுது, ஏற்பட்ட உடனே நைட்டு ஒரு 12:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம், 2 ஜியர்கள்லாம் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது ஒரு தவறு நடந்துருந்தோன்னு ஒன்று, நம்பிநாராயண்ஜிக்கு இப்போ 60 வயசு, சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டு உடனே ஒருத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், இவருக்கு அது அவசியம் இல்லை, யாராவது எப்படியாவது போகலான்னு சொல்லலாம், ஆனால் தன்னுடைய வயசை பார்க்காம
ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு விஷயம் தோய்வடைந்திருக்கூடாதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மறக்கவே முடியாது. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு அதிர்வை எனக்கு ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. அப்போ சங்கம் என்கின்ற ஒரு விஷயம், ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்ட நாள் 12:30 மணி நம்பிடாரன்ஜி அவர் மூலமாக ஒரு 5 4 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் புரிந்து கொண்டேன்.